ஜெயகாந்தனின் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் பகுதி 10. பப்பா, நீங்க அதுக்காக வருத்தப்பட்டீங்களா? ஆமா மகனே, ரொம்ப வருத்தப்பட்டேன். அவ போயிட்டாளேன்னு வருத்தம் இல்ல, நான் ஏமாந்து போயிட்டனேன்னு வருத்தம். தெருவில் நடந்து போறப்போ திடீர்னு ஒருத்தன் முகத்தை சுழிச்சுக்கிட்டு நம்ம பார்த்து காரி துப்புன மாதிரி நியாயம் இல்லாத அவமானமான வருத்தம். இனிமே எனக்கு யாரும் இல்லையே, இனிமேலும் எனக்கு யார் வேணும், எல்லாரும் நம்ம பத்தி என்னென்ன சொல்லுவாங்க, அவள் எவ்வளவு அன்பா இருந்தா, அவ எப்படி இதை செஞ்சா, நான் என்ன தப்பு பண்ணினேன்? மகனே, நான் எப்போவாவது கோயில்ல போய் கதை சொல்வேன், எங்க அப்பா கூட கதை சொல்லுவார். இது புலவர் விட்டு வழக்கம். சீதையை பத்தியும் அருந்ததியை பத்தும் நான் ரொம்ப கைச்சறுக்கெல்லாம் சேர்த்து சொல்வேன். அவளும் வந்து உட்கார்ந்திருப்பார். அப்போதெல்லாம் நான் அடிக்கடி அவளை பார்ப்பேன். என் மனசுக்குள்ள நானும் அவளும் அந்த மாதிரி இருக்கிறதா நினைச்சுக்குவேன். பப்பா கண்களை மூடிக்கொள்கிறார். உட்கார்ந்த நிலையிலேயே முன்னும் பின்னுமா ஏதோ யோசனையில் லேசாக ஆடுகிறார். தலை சற்று அண்ணாந்திருக்கிறது. அவரது கிளாஸ் காலியாக இருப்பதை பார்த்த ஹென்றி அவரிடம் மெல்லிய குரலில் கேட்கிறான், பாப்பா, எஸ் மகனே. இன்று கண்களை திறக்காமலேயே உட்கார்ந்த நிலையில் ஆடுகிற ஆட்டத்தை நிறுத்தாமலே பதிலிருத்தார். ஹென்றி மிகவும் மரியாதையோடு அந்த கிளாஸை கையில் எடுத்துக்கொண்டு கேட்டான், மே ஐ கெட் யூ அனதர் கிளாஸ் பாப்பா, ப்ளீஸ் மகனே. அவரது மூடிய இமைகளுடனே எப்பொழுதோ மறந்து போன அவலத்தை எண்ணிய சோகத்தால் கண்ணீர் மின்னுகிறது. ஹென்றி கையில் கிளாஸுடன் உள்ளே வரும்போது கூட அவர் அதே நிலையில்தான் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அவன் வருவது கூட அவனுக்கு தெரியவில்லை. அவர் முன்னால் கிளாஸை வைத்துவிட்டு அவர் எதிரில் நாட்காரியில் உட்கார்ந்தான். மேஜை மீது ஊன்றியிருக்கும் அவரது வலக்கரத்தை தொட்டு மறுபடியும் ஹென்றி அவரை அழைத்தான். அவர் கண்களை திறந்து அவனை பார்த்தவாழ்வே கண்ணாடியை சுழற்றி துடைத்து கொண்டார். பிறகுதான் அவருக்கு தெரிந்தது தனது கண்கள் கலங்கி இருக்கின்றன என்று. தன் அசட்டுத்தனத்தை எண்ணி பரிகசித்துக் கொள்வது போல சிரித்தவாறே கண்களை துடைத்துக் கொண்டார். அப்பொழுதுதான் குடிக்க ஆரம்பிக்கிறவர் போல சியர்ஸ் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் குடித்தார். மகனே, ஒரு தடவை கோயில்ல கதை சொல்லிக்கிட்டு வரும்போது அடுத்த வீட்டு ஆள் ஒருத்தன் கனகசபைன்னு பேரு, இப்பவும் இருப்பான், என்னை விட கொஞ்சம் சின்னவன், இவளும் தான் கூட வருவான். அவனும் அவன் பொஞ்சாதியுமா பேசிக்கினே வரும்போது கேட்டான், நீங்க சொல்றப்போ இந்த கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ப முடியலன்னா எது என்ன கேட்டேன். அந்த புராணத்துல வர பத்னிங்களை தானே, அவங்கள நம்ம வாட்டி போகுது, உன் கூட வர்ற பொண்டாட்டியாவது நம்பினேன். நான் சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. நாளைக்கு அவன் அந்த கனக சபை என்னை பார்த்து சிரிப்பான்னு நினைச்சேன். எங்க அம்மா செத்து போனப்போ அழுத மாதிரி அவள் போன போது அழுதேன். நினைச்சா இப்போ சிரிப்பு வருது மகனே. அதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு இப்பவும் எனக்கு தெரியல மகனே. நான் நினைச்சிருந்தா ஒருவேளை அதை தடுத்திருக்கலாமோ என்னவோ. கோழி கூவுறதுக்கு முன்னே நெல் வேவிக்கிறதுக்காக அவள் எரிந்திருக்கிறப்போ எல்லாம் எனக்கும் ஒழிப்பு வரும். ஆனால் நான் படுத்தே இருப்பேன். சில சமயத்துல மறுபடியும் தூங்கிடுவேன். ஆனால் அன்னைக்கு தூங்கல. அதிசயமா தோட்டத்துக்கு கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. தோட்டத்துக்கு கதவுனா வீட்டுக்கு பின்னால ரொம்ப தூரத்துல இருக்கும். விடிஞ்ச அப்புறம் பால்காரன் குரல் கேட்டுத்தான் அதை திறக்கிறது வழக்கம். தாழ்பால திறக்கிற சத்தமே ரொம்ப மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுச்சு. நான் கண்ணை திறந்து பாக்குறேன். பின்கட்டு பூரா இருளா ஒன்று கிடக்குது. என் மனசுக்குள்ள என்னமோ ஒரு பயம். எழுந்து வந்தேன். தோட்டத்து வாசல் கதவுக்கும் கிணத்தங்கரைக்கும் நடுவால நின்னுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவளை தெரியுது, அவனை தெரியல. தாவாரத்துல ஒரு பொட்டி, ஒரு மூட்டை, இதெல்லாம் தயாரா இருக்குது. அவன் பொட்டியையும் மூட்டையும் எடுக்க வாரான். நான் கதவுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறேன். அப்பத்தான் அவனை எனக்கு தெரிஞ்சது. அடே அடே பழனி, அந்த வருஷம்தான் நாங்க கொடை நடத்தினோம். 3 ராத்திரி தெருக்குத்து நடந்துச்சு. பழனி தான் திரௌபதி வேஷம் கட்டினான். நானும் அவளும் போய் விடிய விடிய கூத்து பார்த்தோம். சரி, இனிமே இதுக்கு நான் என்ன செய்யணும்னு யோசிச்சேன். இதுக்கு இப்போதும் அவளும் இவனும் ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு ஓடுறாங்களே, இதுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது. இது நடந்து போன காரியம். இந்த 2 பேரையும் இப்போது நான் என்ன செய்தாலும் இது நடந்து போன காரியம். இதுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது. இது நான் ஏத்துக்கணும். எப்படி, நான் என்கிறது யாரு? இங்கே பரமாத்மா ஜீவாத்மா கதையெல்லாம் பலிக்காது. இங்கே நான் என்கிறது இந்த புலவர் குடும்பத்திலே வீரச்சோழியம் பிள்ளையுடைய மகனான சொக்கநாதம் பிள்ளையோட மகனான சங்கிலியாண்டி பிள்ளையோட மகனான சபாபதி பிள்ளைன்னு அர்த்தம். அந்த வம்சத்தோட மானத்தை பாதுகாக்க வேண்டியவன் நான். எனக்கு வர்ற அவமானம் அவங்க பெருமையெல்லாம் அழிச்சிடும்.
அந்த உலகத்திலே இப்படித்தான் மகனே, 10 வருஷமா ஒரு குழந்தை இல்லைன்னு நான் ஏங்கினேன். அந்த குறைக்காக அப்போதான் நான் இப்போ சந்தோஷப்பட்டேன். சரி, இனிமே நான் என்ன பண்றது? அதோ ரெண்டு பேரும் போறாங்க. தோட்டத்து கதவை இன்னும் தாண்டல. அதோ மூலையில ஒரு கொடுவா கத்தி கிடக்குது. அதால ரெண்டு பேரையும் நான் வெட்டி சாய்க்கலாம். அதனால என்ன லாபம்? ஒரு குரல் கொடுத்தா ஊர் திரண்டு வரும். ரெண்டு பேரையும் பிடிச்சு மரத்தோட மரம் கட்டி வைக்கலாம். அதனால என்ன லாபம்? ஏன் பொண்டாட்டி பரியாரியோட ஓடுறாள்னு ஊர் கூட்டதா? அதே சபாதி சபாபதி, அப்புறம் என்ன? நீ என்ன ஆண் பிள்ளை? அதனால உங்க புலவர் வீட்டு பெருமை கொடிகட்டு பறக்குமோ? சி, வேற வழிய பாருடான்னு சொல்லுது ஒரு பக்கம். வேற என்ன செய்யலாம்? எனக்கு என்ன போச்சுன்னு பேசாம இருந்து விடலாமா? நான் இருக்கலாம், ஊர் இருக்குமா? புலவர் வீட்டு மருமகளை காணோங்கிற விஷயம் முதல்ல ஊருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த பரியாரி பயலையும் காணோம்னு தெரியும். அவ்வளவு போதாதா? ஒண்ணுமே புரியல. இனிமே அந்த ஊர்ல நான் எப்படி வாழ்றது? தற்கொலை பண்ணிக்கலாம்னு ஒரு ஆசை, ஒரு கற்பனை வந்துச்சே தவிர அது ஒரு யோசனை இல்லை மகனே. மானந்தானே பெருசு. அது போனப்புறம் உசிர் இருந்தால் என்ன, போனால் என்ன? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நான் தப்பிச்சுக்க உதவும். இப்போ நான் அதுக்காகவா கவலைப்படுறேன்? பாப்பாவின் கண்களில் இப்போது கண்ணீர் வழிகிறது. கிளாஸ்லிருந்து 2-3 மிடரும் அடவிடவென்று குடிக்கிறார். ஹெண்டி பாக்கெட்டிலிருந்து கர்ச்சீப்பை எடுத்து அவரிடம் நீட்டுகிறான். நான் அழல மகனே. அப்போ நான் எப்படி அழுதுன்னு சொல்றேன் என்று சொல்லி முகத்தை அழுந்த கர்ச்சிப்பால் துடைத்துக் கொள்கிறார். தெளிந்த முகத்தோடு அவனை பார்த்து சிரிக்கிறார். விடியறதுக்கு முன்னாலேயே எனக்கு எல்லாம் வெளிச்சமாயிடுச்சு மகனே. அந்த நேரத்துல எனக்கு அப்படி ஒரு யோசனையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நடந்ததும் நடக்கிறதும் நடக்க போகிறதும் எல்லாமே கடவுளுடைய சித்தம் மகனே. அந்த நிமிஷம் வரைக்கும் இது புரிஞ்சுக்காத மண்டுவா நான் இருந்துக்கிறேன். அப்படி ஒரு யோசனை எனக்கு வந்த உடனே மனசும் உடம்பும் வெள்ளையா லேசா காத்துல பறக்கிற ஒரு முனூல் மாதிரி ஆயிடுச்சு மகனே. நான் ஒன்னும் சாமியாரா போகல. அந்த நேரம் எனக்கு எது எது வேணும்னு நான் நினைச்சனோ, பணம், நகை, துணிமணி எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கின்னு நானும் புறப்பட்டுட்டேன் மகனே என்று குதூகலமாக குழந்தைத்தனமாக பாடியவாறு சொன்னார் பப்பா. ஹென்றி மேலுதுட்டை மீட்டியவாறு இவருடைய குதூகலத்தின் காரணம் புரியாமல் விழித்தான். தாவாரம் பூரா நான் நெல்லு மூட்டை அடுக்கி வச்சிருக்குது. அதையெல்லாம் வித்து பணமாக்கிக்க எனக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் இனிமே என்னோடது இல்லை. தோட்டத்து கொட்டாயில மாடுகள் கட்டி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோனார் வருவான். தோட்டத்து கதவு பக்கம் நின்று அம்மா அம்மான்னு குரல் கொடுப்பான். அதுக்கப்புறம்தான் அம்மா போய் கதவை திறக்கணும். இன்னைக்கு கதவு திறந்திருக்கே, அம்மாவை காணோமே. நான் போய் தோட்டத்துக்கு கதவை சாத்தி மறுபடியும் நல்லா தாப்பால் போட்டேன். கிணத்தங்கரைக்கு போய் 4 வாளி தண்ணிய முண்டு தலையில ஊத்திக்கினேன். விடியறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ராந்தல் விளக்க ஏத்தி கையில எடுத்துக்கின்னு வீடு பூரா ஒரு தடவை சுத்தி பார்த்தேன். அடுப்புங்கரைக்குள்ள உரியிலே இருந்த பாத்திரத்தை ஏனோ திறந்து பார்த்தேன். புறக்குத்தின பால் துவஞ்சி இருந்தது. சொத்து சம்பந்தமான பத்திரம் எல்லாம் எடுத்து முதல்ல வச்சுக்கிட்டேன். எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ராந்தல் விளக்கை கூட நான் அணைக்கல. எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அதுவும் எரியட்டுமே. தெரு கதவை இழுத்து பூட்டிக்கிட்டு சாவிய எடுத்துக்கிட்டேன். தூணோரமா மறைஞ்சு நின்னு தெருவை பார்த்தேன். யாருமே இல்லை. யார் கண்ணிலையும் படாம நானும் ஓடிட்டேன். வாட் இஸ் தி ஐடியா பாப்பா? பப்பா தலையை அண்ணாந்து கொண்டு உறக்க சிரிக்கிறார். உனக்கு புரியலையா மகனே? முதல்ல கொஞ்ச நாளைக்கு யாருக்குமே இதை பத்தி எதுவும் தெரியாமல் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா புருஷனா பொஞ்சாதியும் சேர்ந்து எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அந்த வருஷம் தானே கொடை நடத்தி இருக்கேன். அதனால புள்ள இல்லாத கவலையில தேசாந்திரம் போயிருப்போன்னு நினைச்சுக்குவாங்க. அப்புறம் வரலன்னு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் போன இடத்துல என்ன ஆச்சோ ஏது ஆச்சோன்னு நினைப்பாங்க. எனக்கு வேண்டியது அவ்வளவுதான் மகனே. மத்ததெல்லாம் எக்கேடு கெட்டால் எனக்கு என்ன? வீடு, கடை, தோப்பு, நிலம், நெல்லு மூட்டை, எரிஞ்சுக்கிட்டு இருந்த ராந்தல், பொற குத்துற பாலு. ஹஹஹா, தட் பரியாரி பாப்பா என்று ஹென்றி அவருடைய சிரிப்புடையை குறுக்கிட்டான். இது சரியான கேள்வி என்கிற மாதிரி சிரிப்படங்கிய பப்பா ஹென்றியை பார்த்து தலையாட்டி கொண்டார். ஆமா, பரியாரையும் காணோம்னு ஊர்ல தெரியும். ஒருவேளை இதுக்கெல்லாம் முன்னாலே கூட தெரியலாம். ஆனால் அவனை எங்களோட யாரும் சம்பந்தப்படுத்த மாட்டாங்க. நான் ஊர்லே இருந்தால்தானே அது சாத்தியம். அதுக்காகத்தான் நானும் இல்லாம போறேன். இப்போ பரியாரியோட புலவர் வீட்டு மருமகள் போட்டாயின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்போ பரியாரி எங்க போயிருப்பான்? அவன் எங்கேயாவது சவரம் பண்ண போயிருப்பான்னு நினைச்சுக்குவாங்க மகனே. அப்போது ஹென்றி நினைத்தான்,
ஒருவேளை அந்த பரியாரியும் அவளும் பக்கத்து கிராமத்துல எங்கேயாவது வாழ்ந்து கொண்டிருந்து அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிந்தால் புலவர் வீட்டு பெருமை இருக்கட்டும். பப்பாவின் இந்த பிளான் எல்லாம் எவ்வளவு பெரிய தோல்வி ஹென்றி நினைத்தானே தவிர பப்பாவிடம் அப்படி கேட்கவில்லை. அப்படி கேட்பது அவரை துன்பப்படுத்தும் என்று அவன் பயந்தான். பப்பா, அந்த பரியாடி மறுபடியும் இங்கே வந்துட்டானா பப்பா என்று மனசுல சொல்லியவாறு தேவராஜன் வீட்டு மாடியில நிலா வெளிச்சத்துல நின்று ஊரே அடங்கி போன நிசி நேரத்தில் எதிர் வீட்டை பார்த்து கொண்டிருந்தான் ஹென்றி. பழனி இங்கே வந்த பிறகு பப்பா மறைந்து வைத்திருந்த ரகசியங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்குமோ என்று எண்ணினான் ஹென்றி. அப்படி தெரிந்திருக்கும் பட்சத்தில் ஐயோ பப்பா என்று அவருக்காக அவன் பரிதாபப்பட்டான். அறைக்குள்ளிருந்து தேவராஜன் குரட்டை விடுகிற சத்தம் கேட்டது. டேபிள் ஃபேன் சுழல்கிற சத்தம் கேட்கிறது. மணி எவ்வளவு இருக்கும் என நிச்சயமாக தெரியவில்லை. தெருக்கூத்து ஒத்திகை சத்தம் மட்டும் இன்னும் கேட்கிறது. ஹென்றிக்கு தூக்கமும் வரவில்லை, களைப்பாகவும் இல்லை. எனினும் அவன் படுத்துக்கொள்வது என்று தீர்மானித்தான். அறைக்குள்ளேயே அவனுக்காக தேவராஜன் விரித்திருந்த படுக்கையை வெளியே இழுத்து நிலா வெளிச்சத்தில் போட்டுக்கொண்டான். படுக்கையில் மலாந்து படுத்து நிலாவின் அழகை ரசித்தான். கழுத்துக்கடியில் பிடரியில் நிறைய முடி வளர்ந்து விட்டது என்று நினைத்து கொண்டான். அவன் பார்பர் ஷாப்புக்கு போய் கிராப் செய்து கொண்டதே இல்லை. மம்மா தான் அவனுக்கு கிராப் வெட்டி விடுவாள். மம்மா போன பிறகு ஹென்றி தானே கிராப் வெட்டி கொள்வான். பப்பாவுக்கும் ஹென்றி தான் வெட்டி விடுவான். என்னை சபாபதி பிள்ளையின் மகன் என்றோ வளர்ப்பு மகன் என்றோ இந்த ஊர் அறிந்து கொள்ளப் போகிறது. பப்பாவின் மனைவியை பற்றி எனக்கு தெரியும் என்று இவர்கள் நினைக்கலாம். எனக்கு தெரியாது என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உண்மை இவர்களுக்கு தெரியாத பட்சத்தில் இவர்களுக்கு ஏதும் நஷ்டம் இல்லை என்பதால் அது நல்லதே. தெரிந்திருக்கும் பட்சத்தில் அதை மறுப்பதோ அதற்காக வருத்தப்படுவதோ என் வேலை அல்ல. பப்பாவுக்கு ஒரு பாவம் பப்பா, சொல்லிவிட வேண்டியதுதான். பப்பாவுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்க வேண்டாம். இத்துடன் பகுதி 10 முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.